ஆசிய சாம்பியன்ஷிப் அரையிறுதிப் போட்டியில் தனக்கு நியாயமற்ற முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறி போடியத்தில் வெண்கலப் பதக்கம் பெறுவதை இந்தியாவின் பி வி சிந்து நிராகரித்து விட்டார். அரையிறுதிப் போட்டியில் ஜப்பானின் அகானா யமாகுச்சியை பி வி சிந்து எதிர்கொண்டார். இந்த போட்டியின் போது சர்வீஸில் சிந்து தாமதம் செய்ததற்காக நாற்காலி நடுவர் யமாகுச்சிக்கு ஒரு புள்ளியை வழங்கினார். இதனால் தோல்வியடைந்த பி வி சிந்து ஆத்திரத்தில் நாற்காலி நடுவரிடம் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் எதிரணி வீராங்கனை தயாராக இல்லாத காரணத்தால் தான் தனது சர்வீஸ் தாமதமானதாக சிந்து விளக்கமளித்துள்ளார். ஐபிஎல் தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கே எல் ராகுல், தீபக் ஹூடா அரைசதம் அடித்தனர். 45வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணியின் கேப்டன் கே எல் ராகுல் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி லக்னோ அணியின் தொடக்க வீரர்களாக கே எல் ராகுல், குவிண்டன் டீகாக் களமிறங்கினர். அணியின் ஸ்கோர் 41 ரன்னாக இருந்தபோது டீகாக் 23 ரன்களில் ஆட்டமிழந்தார். பின்னர் வந்த தீபக் கூடா ராகுலுடன் இணைந்து சிறப்பாக விளையாடி இருவரும் அரைசதம் அடித்தனர். கால்பந்து போட்டியில் எஸ்பானியோலை வீழ்த்தி 35வது லா லிகா பட்டத்தை ரியல் மேட்ரிட் வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்ற லா லிகா போட்டியில் ரோட்ரிகோ அடித்த 2 கோல்களால் எஸ்பானியோலுக்கு எதிராக 4-0 என்ற கணக்கில் ரியல் மேட்ரிட் வெற்றி பெற்றது. செவிலா அணி 2வது இடத்தை பிடித்தது. இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரர் புஜாரா 2வது முறையாக இரட்டை சதம் அடித்தார். 2012 ஆண்டு முதல் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி வந்த புஜாரா கடந்த சில ஆண்டுகளாக இந்திய அணிக்காக பெரிய அளவில் ரன்கள் குவிக்காததால் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து நீக்கப்பட்டார். ரஞ்சி கோப்பை போட்டிகளில் விளையாடி திறமையை நிரூபித்தால் மட்டுமே மீண்டும் இடம் கிடைக்கும் என கூறப்பட்டது. இந்த நிலையில் அவர் இங்கிலாந்து நாட்டின் பிரபல உள்நாட்டு தொடரான கவுண்டி கிரிக்கெட்டில் சசெக்ஸ் அணிக்காக விளையாடி 2 இரட்டை சதம் உள்பட 3 சதங்களை அடித்துள்ளார். சீனாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு தங்கள் நாட்டு வீரர்களை அனுப்ப போவது இல்லை என்று ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் 10 முதல் 25 வரை ஹாங்சோவில் நடைபெற உள்ளது. இதில் முதன்முறையாக பங்கேற்க ஓசியானிய நாடுகளைச் சேர்ந்த 300 விளையாட்டு வீரர்கள் மற்றும் 150 துணை பணியாளர்களை ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் அழைத்தது. இந்நிலையில் இந்த போட்டிகளில் ஆஸ்திரேலிய வீரர் வீராங்கனைகள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று ஆஸ்திரேலிய ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது. 42வது தேசிய மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நிறைவு பெற்றது. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் ஏப்ரல் 27 தொடங்கிய இந்த போட்டி இன்றுடன் நிறைவடைந்தது. இந்திய அளவிலான மூத்தோர்களுக்கான 22 தடகள போட்டிகளில் 26 மாநிலங்களிலிருந்து 4000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் ஓவரால் சாம்பியன்ஷிப் கோப்பையை தமிழ்நாடு அணி வென்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ஆர்யா, விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடந்தாலும் தமிழக வீரர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டுமென்று வாழ்த்தினார். நாட்டின் தேசிய துப்பாக்கிச் சுடுதல் தலைமை பயிற்சியாளராக ஒலிம்பிக் வீரர் ஜாய்தீப் கர்மாக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். 2012 ஒலிம்பிக்கில் ஆண்களுக்கான 50 மீட்டர் ரைஃபிள் ப்ரோன் பிரிவில் வெண்கல பதக்கத்தை தவறவிட்ட கர்மாக்கர் 2015 முதல் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சி அகாடமியை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவரை 2025 ஆண்டு வரை தலைமை தேசிய துப்பாக்கி பயிற்சியாளராக தேசிய ரைஃபிள் சங்கம் நியமித்துள்ளது. இதன் மூலம் 2024 ஆண்டு பாரிஸில் நடக்கும் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணிக்கு பயிற்சி அளிக்க உள்ளார். ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டியில் காயத்திலிருந்து மீண்ட கரோலினா மரின் பட்டம் வென்றார். ஸ்பெயினின் மேட்ரிக் நகரில் ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீராங்கனை கரோலினா மேரின் ஸ்காட்லாந்தின் கிறிஸ்டி கில்மோரை சந்தித்தார். இதில் கரோலினா மேரின் 21-10, 21-12 என்ற நேர்செட் கணக்கில் எளிதில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றார். கரோலினா மேரின் தொடர்ந்து 6வது முறையாக ஐரோப்பிய சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் 77 ரன்கள் அடித்ததன் மூலம் நடப்பு ஐபிஎல் தொடரில் லக்னோ அணி கேப்டன் கே எல் ராகுல் 400 ரன்களை கடந்துள்ளார். இதன் மூலம் தொடர்ந்து 5வது முறையாக ஐபிஎல் தொடரில் 400 ரன்களை கடந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். அதேபோல் டெல்லி அணிக்காக 5 சிக்சர்களை விளாசிய கே எல் ராகுல்
ஐபிஎல் தொடரில் குறைந்த இன்னிங்ஸ்களில் அதிவேகமாக 150 சிக்சர்களை விளாசிய இந்திய வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 28ஆம் தேதி தொடங்கவுள்ள செஸ் போட்டிக்காக உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். மகாபலிபுரத்தில் போட்டி நடத்துவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அடிப்படை ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது என்றும், இதற்காக IAS அதிகாரிகள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருவதாகவும் அமைச்சர் மெய்யநாதன் கூறினார். ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.